Hi friends, welcome to Let's Talk About It channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படினா ஹர்ட் இம்யூனிட்டி, அதாவது மந்தை எதிர்ப்பு சக்தி எதிர்ப்பு நிலை அப்படினு சொல்லலாம். சோ இது வந்து கொரோனா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த வேர்ட் பத்தி அதிகமா பேசுறாங்க. சோ கொரோனாக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், உண்மையாவே கொரோனாவை கட்டுப்படுத்த இந்த ஹர்ட் இம்யூனிட்டிங்கிற முறை வந்து பயன்படுமா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சோ என் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நோட்டிபிகேஷன் வரணும் அப்படினா பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்ளை நோய் வந்து பரவும் போது அந்த நாட்டோட பெரும்பான்மையான மக்களை வந்து அந்த நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தியை பெற வச்சு மீதி இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த முடியாத மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹர்ட் இம்யூனிட்டி, அதாவது மந்தை எதிர்ப்பு நிலை. ஸோ இன்னும் விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு மந்தையில் ஒரு பட்டியில் வந்து ஒரு 100 ஆடுகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதில் 80 ஆடுகள் வந்து அதாவது பலமானதாகவும் ஒரு நோய் வந்தால் தாங்கக்கூடியதாகவும் இருக்கும், மீதி 20 ஆடுகள் வந்து பலவீனமாகவும் அல்லது வயது முதிர்ந்தும் இருக்கும். ஸோ அந்த 80 ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனை, அதாவது நம்ம ஒரு அதை வந்து ஒரு சக்தி வந்து அவங்களை தாக்குது அப்படின்னா அந்த 80 ஆடுகள் சேர்ந்து மீதி 20 இருக்கிற 20 ஆடுகளையும் ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது தான் வந்து இந்த மந்தை எதிர்ப்பு சக்தி, அதாவது ஹர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹர்ட் இம்யூனிட்டியை அடையிறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. அதாவது முதல் முறை வந்து தடுப்பூசி மூலமாக வந்து ஒரு நோயை வந்து நம்ம தடுத்து, அதாவது பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போடுறது மூலமாக இந்த ஹர்ட் இம்யூனிட்டி நிலையை வந்து அடையலாம். இன்னொரு முறை வந்து இயற்கையாக, அதாவது அந்த நோயை வந்து பரவ விட்டு இயற்கையாகவே மக்களை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற வச்சு மீதி இருக்கிற கொஞ்சம் மக்களையும் பாதுகாக்கிறது வந்து இன்னொரு முறை. அதாவது இந்த தடுப்பூசி முறை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோய் வருது, அதுக்கான தடுப்பூசி நம்மக்கிட்ட இருக்குது இல்லை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில், அதாவது யார் யாரெல்லாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முடியுமோ அதை ஒரு 100% 80-90% மக்களுக்கு வந்து அந்த தடுப்பூசி மூலமாக அந்த நோயை வந்து தடுத்துட்டு மீதி இருக்கிற 10-20% மக்கள், அதாவது தடுப்பூசி போட்டுக்கொள்ள முடியாதவங்களை வந்து அந்த நோயிலிருந்து பாதுகாக்கிறதோட முறை தான் வந்து ஃபஸ்ட் முறை. ஸோ இதில் யார் இந்த தடுப்பூசி போட்டுக்க முடியாதவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து மிகவும் வயதானவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ், HIV பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் இவங்கனால வந்து அந்த தடுப்பூசியை வந்து போட்டுக்க முடியாது. ஸோ இவங்களையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹர்ட் இம்யூனிட்டியோட மெயின் இன்டென்ஷன். இதில் இரண்டாவது முறைப்படி நம்ம ஹர்ட் இம்யூனிட்டியை கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த நோய் தொற்று வந்ததுன்னா மக்களை வந்து அந்த நோய் தொற்றில் வந்து அதை பரவ விட்டு மக்கள் வந்து தானாகவே அந்த நோய்க்கு எதிராக அவங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக்கிட்டு அது மூலமாக வந்து அந்த நோயை வந்து விரட்டி அடிக்கிறதா வந்து இரண்டாவது முறை. ஸோ இந்த இரண்டாவது முறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் வந்தவங்களும், அதாவது இந்த பலகீனமாக யார் யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ, யாரை நம்ம பாதுகாக்கணுமோ அவங்களையும் வந்து ரெண்டு பேரையும் பிரித்து தனிமைப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது வந்து இரண்டாவது முறை. இப்போ இந்த கொரோனாவுக்கும் இந்த ஹர்ட் இம்யூனிட்டி வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுமா, அதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த கொரோனாவை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா, நம்மளால முதல் முறை அதாவது தடுப்பூசி முறையை பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் எந்த நாடுமே வந்து கொரோனாவுக்கான தடுப்பூசியை வந்து முழுவதுமாக கண்டுபிடிக்கல. ஸோ இந்த முறை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது ஹர்ட் இம்யூனிட்டியில். ஸோ அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவது முறை, அதாவது அந்த நோயை வந்து சமூகத்தில் பரவ விடுறது. இந்த கொரோனா நோயை பொறுத்தவரையிலும், அதாவது இரண்டாவது முறை போனோம், இந்த கொரோனாவை வந்து நம்ம மக்கள்கிட்ட பரவ விட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொரோனாவோட தன்மைகள் என்னென்ன, அதாவது இந்த நோய் இப்படி தான் பிஹேவ் பண்ணும் அப்படின்னு நமக்கு வந்து எந்த ஒரு அனுபவமும் கிடையாது. இது இப்போ வந்தது, இன்னும் எல்லா நாடுமே இது கூட போராடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை பற்றின தெளிவான ஐடியா வந்து கிடையாது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக பரவுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம நாட்டில், அதாவது இந்தியா நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து அந்த நோய் வந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ ஒருத்தர் வந்து நோய் வந்து அறிகுறி இல்லாம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு நோய் தொற்று இல்லை அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு அவங்க பலவீனமானவர்களோடவோ இல்ல வயதானவர்களோடவோ பழகும் போது என்ன ஆகும்னா, அவங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த ஹர்ட் இம்யூனிட்டி முறை வந்து இந்த கொரோனா வைரஸ் நோய்க்கு வந்து ஒரு சரியான தீர்வு கிடையாது. அதனாலதான் இந்திய நாடு வந்து இவ்வளவு தூரம் இந்த லாக்டவுனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களை வந்து சோசியல் டிஸ்டன்சிங், தனிமைப்படுத்துதல் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணி இந்த நோயோட தாக்கம் வந்து அதிகமாகாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா நோய் தொற்று வந்து சரி எல்லாரும் எதிர்ப்பு சக்தி அடைஞ்சு திருப்பியும் பாதிக்கப்பட்டவங்க திருப்பியும் பாதிக்கப்பட மாட்டாங்களா அப்படிங்கிறதுக்கும் எந்த உறுதியும் கிடையாது. ஏன்னா வந்து சைனா தான் ஆரம்பித்த நாடு, அங்கேயே பார்த்தீங்கன்னா நோய் தொற்று வந்தவங்க சரியாகி வீட்டுக்கு போய் திரும்பியும் அட்மிட் ஆன கதையெல்லாம் இருக்குது. அதனால இந்த ஹர்ட் இம்யூனிட்டி கான்செப்ட் வந்து கண்டிப்பாக, அதாவது அதுவும் நம் மக்கள் தொகை அதிகம் இருக்கிற நம்ம மாதிரியான நாடுகளுக்கு ஒத்து வராது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு வந்து என்ன பண்ணியிருக்கோம்
இருக்காங்கன்னா இந்த ஹர்ட் இம்யூனிட்டியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எந்த லாக்டவுனும் அனௌன்ஸ் பண்ணல. என்ன இயல்பான வாழ்க்கை அந்த நாட்டில் இருந்ததோ அதுதான் இன்னும் நடந்துட்டுருக்கு. அங்கேயும் மக்கள் பாதிக்கப்படதான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த நாடு வந்து ஹர்ட் இம்யூனிட்டிக்கு போனாலும் அதனோட விளைவுகள் எப்படி இருக்கோ, அவங்க அந்த பாதிப்பை வந்து எந்தளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம லாக்டவுன் 4.0 நோக்கி போயிட்டு இருந்தாலும் நிறைய தளர்வுகள் கிடச்சிருச்சு. கவர்மெண்ட் இனிஷியலாக லாக்டவுன் நம்ம மேலே வச்சுருந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஸோ அவங்க வந்து எக்கனாமியும் பேலன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ரீசன்னால் அவங்க வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அதையே வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம நாட்டு மக்களோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணாமல் தேவைக்கு மட்டும் வெளியில் போவோம், சமூக விலகலை வந்து கண்டிப்பாக கடைபிடிப்போம், கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸை வந்து நம்ம வென்று வரலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அப்புறம் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பை, டேக் கேர்.